தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. ரொம்ப சந்தோஷம், இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் நீங்க எல்லாம் வந்ததில் மாற்றற்ற மகிழ்ச்சி. இப்போ இந்த பதிவை நாங்கள் எதுக்காண்டி செய்யணும்னு முடிவு பண்ணோம்னா, தொடர்ந்து பல விதங்களாக எங்கள் கட்சி அன்பர்களும் எங்கள் கட்சியை சார்ந்தவர்களும் கட்சிக்கு துணை புரிகிறவங்களும் கட்சியை உள்ளேருந்தும் வெளியிலேருந்தும் சப்போர்ட் பண்ணுறவங்களும் பல விதமான இன்னல்களை வந்து சந்திச்சுட்டே வர்றாங்க, தொடர்ந்து சந்திக்கிறாங்க. இந்த இன்னல்களை சந்திக்கிறதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா, இந்த கருத்து சுதந்திரத்துக்கும் சைபர் கிரைமுக்கும் இடையே இருக்க ஒரு சின்ன வேற்றுமை உணர்வு ரெண்டு சைட்லையுமே இல்லைங்கிறதுல எங்கள் மாநில தலைவர் தெளிவாக எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்கார். அண்ணா, நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா, நம்ம நிர்வாகத்தில் இருக்கவங்களும் நம்மளை சார்ந்தவங்களும் நம்ம தேசியத்துக்கும் தெய்வத்துக்கும் உள்ள கொள்கையில் நம்பிக்கை உள்ளவங்களும் பல விதமான கருத்துக்களை பல முறையில் பல இடங்களில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் அந்த பதிவுகளை வந்து பொறுப்புணர்ந்து செஞ்சால் கூட சின்ன சின்ன கேப்புக்கு பெரிய பெரிய தண்டனைகளை அவங்க தொடர்ந்து அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படிங்கிறதுல ஒரு ரொம்பவே அவரோட நிர்வாக திறமை நிறைய இருக்கிறதுனால இந்த நிர்வாகத்துக்குட்பட்ட பாரதிய ஜனதா கட்சி அன்பர்கள் எந்த விதமான ஒரு கஷ்டத்துக்கும் போகக்கூடாதுங்கிறத தெளிவாக சிந்திச்சு இப்போ என்னைய பார்வையாளராக இதில் கொண்டாந்ததுக்கு மெயின் காரணமே என்னென்னா, நான் நல்லா ரிசர்ச் பண்ணி ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பேங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால தான் என்னைய வந்து இதில் பார்வையாளராக பொறுப்பை கொடுத்துருக்கார். இப்போது நீங்கள் நல்லா உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்களும் சோஷியல் மீடியா மீடியாவில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் சைபர் கிரைமை வந்து ஒரு முக்கியமாக தொடர்ந்து சைபர் கிரைமில் சின்ன சின்ன கருத்துக்கு கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அனுப்புறதுங்கிறது எந்த விதத்துலையுமே நியாயமாக தெரியலை. அது கடுமையாக கண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு இருக்கிறோம். ஏன் நாங்கள் அதை வந்து கடுமையாக கண்டிக்கணும்னு நினைக்கிறோம்னா, கருத்து சுதந்திரத்தை வந்து ரொம்பவே தெரிஞ்ச ஆளுங்கட்சிக்கு ஏன் இந்த கருத்து சுதந்திரம் பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. தொடர்ந்து இதை நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, கடந்த கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா 60 பேருக்கு மேலே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்கள் கட்சியில் மட்டுமே கிட்டத்தட்ட 22 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய அரெஸ்டோட தவறுகளை என்னன்னு நீங்கள் போய் தேடி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜெயில் தண்டனைக்கு உண்டான கைதிகளே இல்லை. அவங்க அந்த மாதிரி ஒரு பீப்புளே இல்லை. நீங்கள் அவங்க பேக்ரவுண்டையும் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஒரு குரோதமான எண்ணங்கள் உள்ள மனுஷாலே அவங்க இல்லை. ஒரு சின்ன அவங்களுக்கு வாய்ப்பு அளித்து அவங்கள்ட்ட வந்து முறையிட்டு சைபர் கிரைம் என்ன பண்ணணும், சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்னே ஒன்று இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்கள சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்காமல் நேரடியாக ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அவங்க மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்கள அன்னைக்கு இரவோட இரவாக தூக்குறதெல்லாம் எந்த விதத்துலையும் நியாயமாக படவில்லை. இந்த சோஷியல் மீடியா விஷயத்தில் ஏன்னா பத்திரிக்கை தர்மம்னு ஒன்று இருக்கும்போது சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு தர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த தர்மத்தை அரசாங்கம் பாதுகாக்கணும், அவங்க கவனித்து அதில் செயல்படணுங்கிறது தான் எங்கள் கட்சி சார்பாகவும் எங்கள் மாநில தலைவர் சார்பாகவும் என்னோடய முறையீடு இங்கே இருக்குது. ஏன்னா கருத்து சுதந்திரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் அழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து தொகுதி தோறும் ஸ்டாலின்னு ஏதோ ஒரு பெட்டியை வச்சு அந்த பெட்டியில் வந்து முறையீடு பண்ணுங்கள், 100 நாளையில் அந்த முறையீடை நாங்கள் தீர்த்துடுறோம் அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இதுக்கு 1 கோடி முறையீடு எங்களுக்கு வந்திருக்கு, இதுக்கு ஒரு தனி துறையே நாங்கள் ரெடி பண்ணுறோம், இதுக்கு தனி ஐஏஎஸ் ஆஃபீஸரே போடுறோம், இந்த துறை சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நாங்கள் பொறுப்பாக செய்கிறோம்
அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னவங்க இதுவும் ஒரு முறையீடாக எடுத்துக்கங்களே. நீங்கள் தான் வந்து மேடை மேடைக்கு என்ன சொன்னீங்க, எனக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஓட்டு போடாதவங்களுக்கு நான் முதலமைச்சராக தான் பணி செய்வேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. அந்த மாதிரி ஓட்டு போடாதவங்களுக்கு நீங்கள் முதலமைச்சராக பணி செய்யும் போது ஒரு கருத்து பேதம் தானே, இது கருத்து திணிப்போ கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான விஷயமும் இல்லை, ஒரு கருத்து பேதம் இருக்கலாம். அவங்களுக்கு தமிழ் முழுமையாக ஒரு புரிதல் இல்லாமல் எழுதலாம். அவங்களாம் ஒன்று அட்வொகேட் படித்தவங்கள லீகல் டேம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறவங்க கிடையாது. அவங்கள போய் நம்ம எதுக்காட்டி இப்படி துன்பப்படுத்தணும்? நீங்கள் இது வரைக்கும் அரசாணவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண பதிவுக்கு பெருங்கொண்ட தண்டனை அவங்க அணுவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கொலை குற்ற அளவுக்கு ஒரு தண்டனை அணிவிக்கிறதுக்கு அவங்க என்ன பெரிய தண்டனைக்கு உண்டானவங்கன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. இல்லை நீங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், சைபர் கிரைம் டீமை வந்து நாங்கள்லாம் வந்து மீட் பண்ணுறோம், எங்களுக்கு சோஷியல் மீடியா இப்படி தான் நிர்வாகம் பண்ணணும், இதுதான் வழிமுறை, இந்த நீதி பிரகாரம் தான் நீங்கள் செயல்படணும்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து ஐடியிலேருந்து வந்தேன், எனக்கு சைபர் கிரைம்னா என்னன்னு தெரியும். நாங்களே எங்கள் ஆஃபீஸில் எத்திக்கல் லேக்கர்லாம் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது சைபர் கிரைம்னா என்ன, பண பரிவர்த்தனையில் பாஸ்வேர்டை மிஸ்யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறவனை சைபர் கிரைம் பிடிக்கும். டேட்டா மைனிங் இன்னொரு கம்பெனியோட நல்ல ரகசியமான விஷயங்களை உள்ளே வந்து எடுக்கிறவனை பிடிக்கும். ஒரு சைபரில் போய் உள்ளே போய் ஒரு ஸ்பேம் அனுப்பி அதனால ஒரு பெரிய சூழ்நிலை கெடுதல் பண்ணால் அதை பிடிப்பாங்க. இது என்ன சைபர் கிரைம்னு எங்களுக்கு புரியவே இல்லை. எல்லாமே நேரடி சைபர் கிரைம், நேரடி அரெஸ்ட்டு, நேரடி குண்டாஸ்னா எங்களுக்கு அது வந்து புரியாத புதிராக இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து அரசாங்கத்திட்ட என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, சைபர் கிரைமுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொண்டாங்க. ஏன்னா நீங்கள் இனிமேல் சோஷியல் மீடியாவை இனிமேல் தவிர்க்கவே முடியாது. 60% சோஷியல் மீடியா வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டில் 60% பெனிட்ரேஷன் இருக்குது சோஷியல் மீடியா. அதில் அதிகமாக இளைஞர்கள், 48% இளைஞர்கள் அதில் செயல்படுறாங்க. அவங்களோட வாழ்வாதாரம் என்னாகும், அவங்களோட வாழ்க்கை என்னாகும், அவங்களோட தாய் தந்தையரோட மனநிலை என்னாகும், ஏதோ ஒரு பொழுதுபோக்காவோ அவரோட மனசில் இருந்த கருத்தை அந்த கருத்தை வந்து ஈஸியாக பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் வந்து மொத்தமே இந்தியாவில் 3 கோடி ட்விட்டர் தான் இருக்குது, 49 கோடி வாட்ஸ்அப் இருக்குது, 31 கோடி ஃபேஸ்புக் இருக்குது. இதில் ட்விட்டர் பதிவு பண்ணவனு மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறீங்க. என்ன காரணம்னா அவனுக்கு யார் ஃபாலோயர்னு தெரியாது. அவன் போய் பார்த்தா தான் ஒரு 2000 பேர் இருந்தால் அந்த 2000 பேர் அவன் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும், எவ்வளோ ஃபாலோயர் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு அவன் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது இப்போ ஃபேஸ்புக்கில் அவனுக்கே ஒரு தன் ஒழுக்கம் வந்துடுது. ஏன்னா அவன் ஆரம்பிக்கிறதே அவனோட நண்பர்களோடு ஆரம்பிக்கிறான், அவங்க சொந்த சுகத்தோடு ஆரம்பிக்கிறான். அதனால் அவனுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது அதில் பதிவு பண்ணுறதுக்கு. இவன் ட்விட்டராக என்ன நினைக்கிறான்னா, இது வந்து அரசியல் நிகழ்வு, என்னோட அரசியலோட பிரதிபலிப்பு, என்னோட சமுதாய நோக்கத்தில் நான் என்ன பின்வாங்கப்பட்டேன், பழிவாங்கப்பட்டேன், இதுக்கு என்னோட பதிவாக நான் பதிவு பண்ணுறேன்னு நினைக்கிறான். அதில் ஒரு கட்சியோ ஒரு கொள்கையோ ஒரு இயக்கத்தையோ சார்ந்து அவன் பதிவு பண்ணால் மட்டும் நீங்கள் அவனை வந்து எல்லாம் பண்ணுறீங்க. அப்படி பார்த்தா இப்போ ஆளுங்கட்சியோட ஏகப்பட்ட பதிவுகள் நாங்கள் வந்து உங்களுக்கு 1000கணக்கான பதிவுகள் எங்களால் எடுத்து கொடுக்க முடியும். எங்களோட பாரத பிரதமரை எந்த அளவுக்கு தரக்குறைவாக பதிவு பண்ணியிருக்காங்க, எங்கள் மாநில தலைவரை எந்த அளவுக்கு தரக்குறைவாக பதிவு பண்ணியிருக்காங்க, எங்களோட செயல் திட்டத்தை நாங்கள் செஞ்ச ஒவ்வொரு சாதனையும் எவ்வளோ குறைச்சி மதிப்பிட்டு அருவறுப்பான ஒரு விஷயத்தில் பதிவிட்டிருக்காங்க, ஒரு செங்கோல் தூக்கிட்டு போயினதுக்கு எவ்வளோ மீம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இவங்களெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்களா? அதுவும் அரசாங்கம் தானே, அதுவும் ஒரு மத்திய அரசாங்கம் தானே. மத்திய அரசாங்கத்தோட செயல்பாடுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பேலன்ஸாகவே இல்லை. நீங்கள் ஒரு பேலன்ஸாக இருக்க வேண்டாமா? நீங்கள் வந்து ஒரு பொது விஷயத்தை பாதுகாக்கிறவர், பொது உணர்வை பார்க்குறவர், ஒரு பேலன்ஸாக ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒன் சைடடாக இருக்கீங்க? ஏன் வந்து கருத்து சுதந்திரம் இந்தியாலாம் கழுத்தை தான் நெரிச்சாங்கன்னா, இப்போ கருகலைக்கிற அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை கலைக்க பார்க்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்? கருத்து சுதந்திரத்தை நீங்கள் விடுங்களே, கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு வழிகாட்டுதலை எங்களுக்கு தந்துடுங்க. இதெல்லாம் தான் அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதலை தான் கருத்து சுதந்திரம். சைபர் கிரைம் சொல்லுங்கள், இல்லை சைபர் கிரைம் வந்து எல்லா அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் சொல்லுங்கள். இந்த முறைப்படி தான் நீங்கள் நடந்துக்கணும், இப்படி தான் தமிழ் எழுதணும், இப்படி தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும், இந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு கருத்து வச்சுருக்கீங்களா? ரேண்டமாக உங்களுக்கு வந்து காரணம் ஒன்றுமே இல்லை, ஒரு வீடியோ பதிப்பு போட்டார் நம்ம எஸ்ஜி சூர்யா. அந்த வீடியோ பதிவு பார்க்குற எல்லாருக்கும் ஓ இவ்வளோ பெரிய குற்றமான பற்றுங்கிறதுக்காண்டி, ஒரு ஒரு கருத்தை மறைக்கிறதுக்காண்டி ஒருத்தர் மேலே அப்படிப்பட்ட ஒரு வழக்கை பட்டு போனீங்க. அதே மாதிரி எவ்வளோ வழக்குகள், எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு பதிவும் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் அணுகுமுறை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது, உங்கள் ஊடகம் மூலமாக நானும் எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியது என்னென்னா, எங்களோட நிர்வாகத்தில் இருக்கவங்களும் சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நிர்வாக பொறுப்பில் இருக்கவங்களும்
அதே சமயத்தில் எங்களை ஆதரிக்கிறவங்களும் அதை பொறுப்புணர்ந்து செய்வாங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் அதுக்கு வேணுங்கிற வழிகாட்டுதல் ஒரு 3 மாதத்தில் சிறப்பான முறையில் செஞ்சுருவோம். அதையும் தாண்டி எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எனக்கு இன்னொரு பணி ஒன்று கொடுத்துருக்காரு. என்னென்னா, சைபர் கிரைம் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிட்டதுனால எங்களோட துறை சமூக ஊடகத்துலேயும் நாங்கள் வந்து சட்ட நிபுணர்களை சேர்த்துக்க போகிறோம். எங்கள் சட்டப்பிரிவுகிட்டையும் நாங்கள் ஆல்ரெடியே எங்கள் சட்டப்பிரிவில் இருக்க வணங்காமடி அண்ணன்கிட்டையும் பால் கனகராஜ் அவர்கள்ட்டையுமே மனவிட்டு பேசி இதை பற்றி புரிதல் எடுத்திருக்கோம். அவங்களோட வழிகாட்டுதலை எடுத்து எங்களோட சமூக ஊடக பிரிவுக்கும் சட்ட நிபுணர்கள் தொடர்ந்து பயனளிப்பாங்க. எங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் 3 சட்ட நிபுணர்களை எங்கேஜ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அவங்களோட வழிகாட்டுதலை அவங்க கேட்டுக்குவாங்க, கேட்டுக்கிட்டு அது மூலமாக செயல்படுவாங்க. இந்த மாதிரி எங்கள் சைடில் என்னென்னலாம் நல்லது கெடுதல்லாம் இருக்கோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி அதை எப்படி எடுத்துகிட்டு போனால் நாங்கள் சரி பண்ண முடியுங்கிறத உணர்ந்து அதுக்கு வேணுங்கிற முறைகள்லாம் நாங்கள் நிச்சயமாக கடமைப்படுவோம். ஏன்னா நாங்கள் நீதி தருவாத கட்சியாக நாங்கள் இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் தலைமை எங்களோட பாரத பிரதமரோட வழிகாட்டுதலே பார்த்திங்கன்னா எந்த விதமான அழுக்கு எண்ணங்களோடு நாங்கள் எந்த முயற்சியும் நாங்கள் செய்வது இல்லை. நாங்கள் தொடர்ந்து எங்களோட அரசியல் கட்சியையும் எங்களோட கொள்கையும் எங்கள் கொள்கை சார்ந்த விஷயங்களையும் நாங்கள் தொடர்ந்து செயல்பட வேணும். இந்த செயல்படுவதற்கு இது பயமுத்துற மாதிரி ஒரு கண்ணாமூச்சி காமிக்கிற மாதிரி எல்லாம் பண்ணுவதற்கு எங்கள் நிர்வாகம் பயப்பட போவது இல்லை. இருந்தாலும் எங்கள் நிர்வாகத்தில் இருக்கும் சில குறைகளை நாங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய வேலைகளை தீர்க்கமாக இறங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கோம். என்ன இந்த நிர்வாகத்தை வழி நடத்தும் பாலாஜி அவர்களும் எங்கள் மாநில தலைவர் அவர்களும் கலந்து ஆலோசித்து இது எப்படி எப்படிலாம் செஞ்சால் எவ்வளோ சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்படுறதுக்கு நாங்கள் துணிவோடு செயல்படுறோம். எங்கள் கருத்து சுதந்திரத்தை யாராலும் அளிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு அராஜகமான போக்கெல்லாம் தவிர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வார்னிங் கொடுங்க. ஏதாவது ஒரு கருத்தில் அவங்களுக்கு பதிவேற்றம் சரியில்லைன்னா அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவங்கள எடுத்துகிட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவது என்பது அந்த குடும்பத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். நீங்கள் எங்களை எதுக்குறேங்கிறதுக்காண்டி சின்ன சின்ன குடும்பங்களை அழிக்கிற வேலையை நிறுத்திட்டு எங்களை அரசியலாக எதுங்க, எங்களை அரசியலாக எதிர்கொள்ளுங்க. எங்கள் வளர்ச்சியில் ஏதாச்சும் காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அதை அரசியல் பார்வையில் பாருங்கள். வெறும் சோசியல் மீடியா தான் எங்களோட ஒரே தூணுன்னு நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க. சோசியல் மீடியாவும் எங்களோட தூணில் ஒரு தூண், அதை தாண்டி எங்களோட வளர்ச்சியில் நிறைய உந்தல்கள் அமைப்பு வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு நாங்கள் எங்களோட அன்பான வேண்டுதல் என்னவென்றால் ஒரு தடவையாச்சும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு வழிகாட்டுதல் இந்த சோஷியல் மீடியாவோட வளர்ச்சியை அனுசரித்து இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு போகிற சோஷியல் மீடியாவுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும், ஒரு நெறிமுறைகளை அவங்க வழிபடுத்தணும். சைபர் கிரைமோட ஆக்டிவிட்டியை ஒரு சோஷியல் கிரைமாகவே நீங்கள் மாற்றிக்கிட்டு போகிறது எல்லளவும் நல்லதில்லை. இதை நீங்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறது தான் எங்கள் மாநில தலைவரோட முயற்சி. இந்த முயற்சியில் என்னோடய பங்களிப்பு சிறப்பாக இருக்கும். நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் அவமானப்படுத்துவதற்கோ அவங்களை வேறு விதமான அணுகுவதற்கோ சோசியல் மீடியாவை பயன்படுத்துவது இல்லை. தவறாக ஏதாவது நடந்தால் ஒரு வார்னிங் வந்து அவங்களுக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்க வேண்டுமே அன்றி அவங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த குடும்பத்தை பாதிக்கிற வேலையில் தவிர்த்து இது மாதிரி அரெஸ்ட் பண்ணால் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற சோசியல் மீடியா குறைஞ்சிருவாங்க, அவங்களுக்கு எந்த வித சப்போர்ட்டுமே கிடைக்காது. நீங்கள் எதாவது பெருசாக கற்பனை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கற்பனையில் கண்டிப்பாக மண் விழுகும். ஏன்னா இன்றைக்கி எங்கள் தலைவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு யூத் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவரை நோக்கி மொத்த இளைஞர்களும் வழி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்கள் எங்கள் எண் மக்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க. எந்த அளவுக்கு இது வெற்றிகரமாக அமைய போகுதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதனால் சோசியல் மீடியா என்பது கருத்து சுதந்திரத்துக்கு உண்டான மேடை. அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து அவங்கவுங்க வசதிக்கு தான் சுதந்திரமான எண்ணங்களை பதிவு பண்ணுறாங்க. இவங்களோட பெட்டியில் போடுறதுக்கு பதிலாக ஒரு ட்விட்டர் பெட்டியில் போடுறாங்கன்னு முதல்வர் நினச்சிக்கிட்டார்னா அவர் இதில் இருக்க பிரச்சனையை அணுகி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வேலைகளை பண்ணுறதை விட்டுட்டு அவங்களோட குரவலையை நசுக்கிற வேலையை விட்டுட்டார்னா நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம் என்பதில் எங்களுக்கு அதீதமான நம்பிக்கை உண்டு. நன்றி. இதில் என்னென்னா சைபர் கிரைம்னு வந்தால் நீங்கள் எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் போடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. வேறு பல விதமாக கேஸ் போடுறீங்க.
இந்த சைபர் கிரைமுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரிவியூ நீங்கள் போய் அந்த லாவை போய் படித்து பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைமுக்கு வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா இனிஷியேட்டிவ் ஜெயிலுக்கு அனுப்பணுங்கிறது இல்லை. இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அதாவது ஒரு அட்வொகேட்டை வச்சு இது மாதிரி எழுதுனதுனால தப்பு, இதனால் இவ்வளோ பெரிய இடர்பாடு வந்துருச்சு, இந்த இடர்பாடுனால சமூக சீரழிவு வந்துருச்சு இப்படின்னு டேக் பண்ணுறாங்க. அப்போ டேக் பண்ணும்போது ஆப்வியஸாக கோர்ட்டை அக்செப்ட் பண்ணிடும். இல்லை இல்லை, அன்னைக்கு இல்லை இல்லை, அன்னைக்கு எஸ்ஜி சூர்யாவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணதுக்கு வேறு ஒரு அரசியல் இல்லை இல்லை, அதுக்கு வேறு ஒரு அதுக்கு ஒரு இது மாதிரி எவ்வளோ திமுக வந்து ஒவ்வொரு நாளும் திமுகவோட பதிவெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறோம், அது எவ்வளோ தரைக்குறைவாக இருக்குது, அப்படியெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் அவங்க கட்சியிலேருந்து 1000 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லை இல்லை, ஈக்குவல் இல்லைங்க, அதாவது சட்டம்ன்றது எல்லாருக்கும் பொது தானே, சட்டம் கட்சிக்கு தகுந்தாப்புல மாறாதுல்ல. அப்புறம் அப்புறம் எப்படி இல்லை, நாங்கள் எவ்வளோ புகார் கொடுத்துருக்கோமே, இல்லை எந்த புகாரும் நாங்கள் இப்போ கூட மாநில தலைவர் புகார் கொடுத்தாரு, சிஎஸ்ஆரில் கொடுத்தாரு, எங்களுக்கு ஒன்றுமே அதில் பலனே இல்லை. அது இது வந்து ஒன் சைட். இந்த பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுங்க, சோசியல் மீடியாவோட கிரிப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடுக்கு தான் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வந்து இப்போ ஊடக கிரிப்போட சோஷியல் மீடியா கிரிப்பு இருக்கிறதுனால, இந்த சோஷியல் மீடியான்னு ஒரு விஷயம் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சிக்கு பயன்படுங்கிற ஒரு பயத்தில் அதை வந்து முழுக்க முழுக்க குறவில நெறிக்கிறது தான் எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் வந்து அதை செய்யக்கூடாது, உங்கள் ஊடகத்தை உங்கள் கண்ட்ரோலில் வச்சு சோஷியல் மீடியா ஏதோ ஒரு கேப் இருக்குது, அந்த கேப்பையும் நீங்கள் மூடி வைக்கணும்னு நினச்சா அப்புறம் கருத்து சுதந்திரங்கிற பொது நிகழ்வில் என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போயிடும்ல. இல்லை சார், சார் தவறான கருத்துனா திமுகவில் இருந்த தவறான கருத்துக்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லை, இல்லை அதுதான் பிரைமரி சார். சார் நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடலேனாலும் நான் வந்து முதலமைச்சராக பணி செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போது ஒரு சாரார் என்ன பதிவு போட்டாலும் கண்ணை முடிக்கிறது, காதை முடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிக்குது, டோர் போட்டு லாக் பண்ணிடுறீங்க. ஆனால் எங்களுக்குன்னா சொக்கவாசல் தொடங்க மாதிரி முழுசாக திறந்து வச்சுக்கிறீங்க, திறந்து வச்சு வா வான்னு கூட்டிகிட்டு போகிறீங்க, இதில் என்ன நியாயம் இருக்குது? இது தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு அந்த 16ஆம் தேதி ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க கோயம்புத்தூரில், அதில் கம்யூனிஸ்டத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி செஞ்ச சில விஷயங்கள்லாம், அது ஒரு கிஃப்டாக நடந்த விஷயம். அது இதை நான் நிறையா பேச விரும்பலை, உள்ளோக்கே எங்களுக்கு தெரியும். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வெயிட்டான பார்ட்டியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவர், செக்ரட்டரி மாதிரி ஒரு பொறுப்பில் இருக்கவர் எடுக்கணுங்கிறத, அதாவது என்ன ஒரு தவறான அப்ரோச் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி பயமுத்திட்டா உங்களோட பெரிய துரதிருஷ்டம் என்ன தெரியுமா, எங்கள் மாநில தலைவர் எதுக்கும் பயப்பட மாட்டார். அவர் இதே நிர்வாகத்தில் இருந்துட்டு வந்தவர், அவருக்கு கரைச்சி குடிச்சிருக்காரு எல்லா செக்ஷனையும், எல்லாம் எப்படி ஒரு போலீஸ் நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறது அவருக்கு முழுசாக நல்லாவே தெரியும். சி, அவரோட வழிகாட்டுதல் இருக்கும்போது அதாவதுங்க இருக்குங்க என்னென்ன, நீ இந்த பாருங்கள் இல்லைங்க, சோஷியல் மீடியாவில் நீங்கள் தமிழ்லேருந்து ஒரு வார்த்தையை பிக்கப் பண்ணுறீங்க, புல் ஸ்டாஃப் கமாலேருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ண வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கைகூப்பி கூப்பு சொல்கிறேன் முதலமைச்சர்கிட்ட, தயவு செஞ்சு அவர் வந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை வச்சு அரசியல் கட்சியோட அணுகுமுறை சோஷியல் மீடியாவில் என்ன இருக்கணும்னு சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா பத்திரிகைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த பத்திரிகை தர்மம் என்னான்னு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவுக்கு என்ன தர்மம் இருக்குது, வழிகாட்டுதல் இருக்குது? இல்லை இல்லை, ஜென்ரலாக தான் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக இல்லை. இல்லைங்க இல்லை இல்லை, நீங்கள் இல்லை இல்லை, நீ இல்லைங்க சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி வர யூத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, 18 வயசுலேருந்து இப்போ 23% மொத்தம் 43%, 62 கோடி மக்கள் வந்து பிலோ 35 இயர்ஸ், இவங்க தான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு, ஏன் ஃபேஸ்புக்லேருந்து யாருமே ஜெயிலுக்கு போக மாட்டேன், ட்விட்டர் ஜெயில் கேட்டால் ஏன் இருக்குன்னா, ட்விட்டரில் அவன் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியும், அவன் வந்து அது பொதுவெளியாகவே நினைக்கிறான், அவன் ஒரு டீ கடை பெஞ்சாகவே ஃபீல் பண்ணுறான். ஆனால் இதில் அப்படி நினைக்கிறது இல்லை ஃபேஸ்புக்கில், ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸு தான் ஆரம்பிக்கிறான், அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவன் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, அதனால் அவனுக்கு அதில் இயற்கையிலே ஒரு பொறுப்பு வந்துடுது. இல்லை அதை சொல்ல இல்லை இல்லை, அது பாதுகாப்பு எப்படியா இருந்தாலும் எங்களுக்கு வேணும், ஏன்னா அராஜக போக்கு இருந்தால் பாதுகாப்பு நம்ம எடுத்து தானே ஆகணும்.
அதனால் அது இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நாங்கள் மெயினாக என்ன ஆசைப்படுறோம் இந்த நிர்வாகத்தில் என்னை பார்வையாளர் அவர் தலைவர் பண்ணதோட மெயின் காரணமே என்னென்னா ஒரு வழிகாட்டுதல் வேணும். இப்போ எங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் நிர்வாகிகள் இருக்காங்க, டிஸ்ட்ரிக் லெவல் நிர்வாகி இருக்காங்க, மண்டல் லெவல் நிர்வாகிகள் இருக்காங்க. இதை தாண்டி எங்களுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவ்வளோ பேருமே எவ்வளோ தொழிலில் வேலை பார்த்து பிஸ்னஸில் வேலை பார்த்து இதுக்குன்னு ஒரு காலத்தை ஒதுக்கி கொள்கை சார்ந்து எங்கள் கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. கொள்கை சார்ந்து சப்போர்ட் பண்ணுற ஆளுகளுக்கு நாங்கள் வந்து பக்கபலமாக இருக்கணுமா வேண்டாமா? அப்போ பக்கபலமாக இருக்கணும்னா அவங்களுக்கு நாங்களும் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கணும். அதாவது அரசியலில் சோஷியல் மீடியா ஒரு பிம்பத்தை வளர்க்குறதுக்கு பயன்படுது, ஒரு கட்சியோட கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுது, எங்களோட பாரத பிரதமரோட 9 ஆண்டுகள் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பயன்படுது, எங்களை வலிமையாக தவறாக பொய் சொல்லி எதிர்ப்பவர்களை நாங்கள் உண்மை சொல்லி பொய்யை மறைக்கிறதுக்கு பயன்படுது, இவ்வளோ ஊடகங்கள் பயன்படுது. இது வந்து வெறும் மீடியா பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து இப்போ சமூக ஊடகத்துக்கு போயிருச்சு. ஏன் சமூக ஊடகத்துக்கு முழுசாக போச்சுன்னா ஒவ்வொரு இளைஞர்களுமே தன்னோட கருத்தை மனவிட்டு பதிவு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு செயல்படுறாங்க. இதில் ரொம்ப ஆர்வம் ஏன் பிஜேபிக்கு திடீர்னு இவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு சோஷியல் மீடியாவுக்குனா, ஒரு இளைஞரே மாநில தலைவராக வந்து ஒரு சோஷியல் மீடியாவோட கம்ப்ளீட் அவேர்னஸ் உள்ள ஒரு மனுஷனே அதை ஹேண்டில் பண்ணும்போது அவங்களோட நம்பிக்கை ஜாஸ்தியாயிடுச்சு. இந்த நம்பிக்கையோட உந்தலில் முயற்சி பண்ணும்போது நீங்கள் அந்த மொத்த நம்பிக்கையை மட்டும் சிதைக்காமல் அவங்கள முழுசாக மனுஷனே சிதைக்கிறீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை எனக்கு புரியுது நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா சைபர் கிரைமை நம்ம எந்த மாதிரி எடுத்து நடத்தணும்னா சைபர் கிரைமுக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் இருக்கா, ஒரு சட்ட நுணுக்கங்கள் இருக்கா, இருக்கா இல்லையா? ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனாக ஒரு லா செட் பண்ணியிருப்பாங்களே அந்த லா. இப்போ வந்து இது எமர்ஜிங் மார்க்கெட்ஸை ஒரு இப்போ முந்தி அந்த காலத்தில் ரேடியோ பெட்டிக்கு நீங்கள் வந்து பணம் கட்டினா தான் ரேடியோ பெட்டி கொடுப்பான், நீங்கள் மாதம் மாதம் ரெண்டு கொடுக்கணும். இப்போ ரேடியோ பெட்டிக்கு யார் பணம் கட்டும்? அது ஒரு வளர்ச்சி, ஒரு பரிணாம வளர்ச்சி முழுசாக அடைஞ்சாவே அந்த பரிணாம வளர்ச்சியோட புரிதல் வந்து எல்லாருக்குமே கிடைச்சிடும். இப்போ ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் ஒரு அரசாங்கம் வழிகாட்டுதல் இம்பார்ட்டண்ட். நீங்கள் இப்படி இப்படியே பண்ணிக்கிட்டு போனால் என்ன அர்த்தம்? இல்லை இல்லை, அதாவது சைபர் கிரைமை தமிழக பாஜகவோட வளர்ச்சியை சைபர் கிரைமை ஒரு அருவாளாக பயன்படுத்தி வெட்டுவதற்கு பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு சைபர் கிரைமை இன்றைக்கி நீங்கள் வந்து 45,000 கோடி எக்ஸ்போர்ட் ஆச்சுன்னு ஆட் கொடுக்குறீங்க நீங்கள் கரெக்டாக? அந்த 45,000 கோடி எக்ஸ்போர்ட் எங்கேருந்து ஆச்சு? எலக்ட்ரானிக் ஃபீல்டுலேருந்து ஆச்சுன்னு சொல்கிறீங்க. அதுக்கு 1,000 கருத்து இருக்குது. ஒரு ஆப்பிள்லே அவ்வளோ பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணிட்டான், அதனால 45,000 கோடி வந்துருச்சு 4 மாதத்தில். அது வேறு கதை, டெக்னிக்கலாக அது வேறு கதை. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா சைபர் உலகத்தில் உள்ள மனுஷாலோட பங்களிப்பு இன்றைக்கி பொருளாதாரத்தில் அவ்வளோ இருக்குது. அவன் பொருளாதாரத்தில் இவ்வளோ பங்களிப்பு இருக்கும்போது அவனுக்கு தன்னோட அரசியல் பங்களிப்பு வேணும்னு நினப்பானா வேண்டான்னு நினப்பானா? அவனுக்கு கிடைக்கிற ஈஸியான இடம் சார் அது. ட்விட்டருங்கிறது அவனோட அரசியல் எண்ணத்தையும் அவனோட செயல்பாடையும் அவனோட விருப்பு வெறுப்பத்தை செயல்படக்கூடிய இடம். அந்த இடத்த நீங்கள் ஏன் வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்க? இந்த இடத்துல எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன் வேணும், ஆனால் சோஷியல் மீடியா வேண்டாம். ஆனால் சோஷியல் மீடியா ஒன் சைடடாக இருக்கணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது ஒன் சைடடாக இருக்கக்கூடாது, அது பொது. நீங்கள் பொது பொதுவான மேடை, அது பொது மேடையில் இதில் வந்து கட்சியை சார்ந்தே பண்ணணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ பேர் சாமிக்கு போகிறான், எவ்வளோ பேர் சினிமா உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு சினிமா ஆர்டிஸ்ட்டுக்கும் எவ்வளோ பேர். இன்றைக்கி நான் பார்த்தேன் நம்ம பாரஞ்சித் சாருக்கு 1.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பாரஞ்சித் சார் ஒரு டைரக்டருக்கு 1.3 மில்லியன் ட்விட்டரில் இருக்காங்க. ஏன்னா அவரை சார்ந்து, அவர் சார்ந்த கொள்கையிலே சார்ந்து பதிவு பண்ணுவதற்கு இத்தனை பேர் இருக்காங்க. அப்போ நீங்கள் எல்லாமே இது 66 கேஸில் நாங்கள் பார்த்தோம், அதிகப்படியாக பிஜேபியும் நாம் தமிழர் தான். எதுக்கு இது? அப்போ இதுலேருந்தே தெரியல. இல்லை சார், நீங்கள் அப்படி நான் வந்து என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை எனக்கு புரியுது உங்கள் கேள்வி என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. மெயினாக என்ன பார்க்கணும்னாங்க, இப்போ வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா எத்தனை வருஷங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்? இப்போ தானே குறைஞ்ச காலம். இப்போ மொத்தமாகவே இந்தியாவிலே 3 கோடி பேர் தாங்க இருக்கான் ட்விட்டரில். அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருப்பான்? 10 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டான். 3 கோடி தான் மொத்தமே ட்விட்டரில் இருக்குது. உங்களுக்கு 49 கோடி வாட்ஸ்அப் இருக்குது, 31 கோடி ஃபேஸ்புக் இருக்குது, ஆனால் ட்விட்டரில் எவ்வளோ இருக்குது? ஜெயிலுக்கு போனவன் ஜாஸ்தியாக போனதெல்லாம் ட்விட்டர் தான் கேட்வே. ஏன்? ஏன்னா அவனுக்கு சுதந்திரம் ஜாஸ்தியாக இருக்குது ட்விட்டரில்.
இல்லைங்க, பதிவு சரியா தவறாங்கிறதுக்கு எப்போதுமே ஒன்று வச்சுக்கங்க. நீங்கள் ஒன் வேல போகிறது சரியா தப்பாங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்குல்ல. ஒன் வேன்னு போர்டு போடுறீங்களே நீங்கள் ஒன் வேன்னு போர்டு போடுறீங்களே, ஒன் வேல போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. ஒன் வேன்னு அது எப்படி காமிக்கிறீங்க? ஒன் வேன்னு போர்டு போகிறீங்க. நீங்கள் ஒரு ஜென்ரலாக வந்து எந்த வித அரசாங்கத்தை எதிர்ப்பு பதிவு பண்ணாலுமே அந்த பதிவை நாங்கள் வந்து உங்களை ஜெயிலில் தான் வைப்போம்னு சொன்னால் அது என்ன நியாயம்? இல்லைங்க, ஒன் வேலை நீங்கள் இந்த பாருங்கள், ஒன் வேலை நல்லா புரிஞ்சுங்க. ஒன் வே வாசலில் ஒரு போலீஸ் இருந்து அவனை போகாதேன்னு சொல்கிறதுக்கும், ஒன் வே முடிஞ்ச பிறகு போலீஸ் நின்று அவனோட வேறு மாதிரி டீல் போடுறதுக்கும் உள்ள வித்தியாசமாயிருக்கும். நீங்கள் அது பண்ணவே பண்ணாதீங்க. இது சோஷியல் மீடியா ஒரு பரிமாண வளர்ச்சியில் இருக்குது. அந்த பரிமாண வளர்ச்சிக்கு புரிதல் வந்து அரசாங்கம் தான் மக்கள்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு லீகலாக ஒரு அரசாங்க சட்ட நுணுக்கத்தில் எடுத்து நீங்கள் இந்தளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ண போகலான்னு நீங்கள் நினைக்கும் போது அப்போ அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணுமா வேண்டாமா? வேணும்ல, உங்களுக்கு வேணும் எனக்கும் வேணும் சார். எனக்கே ரொம்ப தெரியாது சார், நானே டெக்னாலஜி பிஸ்னஸ்லேருந்து தான் வந்தேன். எனக்கே நிறைய நானே தமிழை மாற்றி சில பதிவெல்லாம் நான் அடிச்சுட்டு நானே டெலீட் பண்ணுவேன். நான் அடித்து வச்சுக்கிட்டு மூணு நாளைக்கு அப்புறம் யோசிச்சு போடுவேன். அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா எந்த வார்த்தை தவறான வார்த்தைன்னு எப்படி தெரியும்? அதனால் ஒரு வழிகாட்டு, ஒரு சைபர் கிரைமில் நான் வந்து சைபர் கிரைம் சீஃபை போய் பார்க்குறதுக்கு நான் ரெடி. நாங்கள் தலைவர் மாநில தலைவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் பார்த்து அவரோட பேசி, எங்களுக்கு ட்விட்டர்னால் என்ன பதிவு? ஏன்னா இருக்க 160 வேர்டில் அதுலேருந்து ஒரு தப்பு எடுத்து அதுலேருந்து ஒரு ஆள் ஒரு மூணு மாதமாக ஒரு ஆளையோ ஒரு மாதம் ஒரு ஆள் அவர்த்துக்கு குண்டாஸ் ஆகிட்டு என்ன சார், என்ன சார் கொலை குற்றமா? தன்னோட ஃபீலை எழுதுறாரு, அவருக்கு அதில் ஃப்ரீடம் இருக்கதா தவறாக புரியுது சார். அப்படி பார்த்தா நீங்கள் வந்து அமெரிக்காவில் போகிற ட்விட்டருக்கெல்லாம் ஜெயில் ரொம்ப வலியணும் சார். அந்த கருத்து சுதந்திரம் அமெரிக்காவில் இருக்குது. நாங்கள் அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கா மாதிரி தமிழ்நாடு ஆக்க போகிறோம், நாங்கள் ஜப்பான் மாதிரி தமிழ்நாடு ஆக்க போகிறோன்னு சொன்னால் அங்கே இருக்க கருத்து சுதந்திரம் இங்கே கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணும்ல. அரசாங்கம் எங்களுக்கு நிறையா புரிதல் கொடுத்தா எங்களோட சிறப்பாக சோஷியல் மீடியாங்கிற ஒரு அந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் நல்லா க்ரோ ஆகும். அதில் எல்லா இளைஞர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நல்ல பதிவுகளை அரங்கேற்றத்துக்கு. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து பழிவாங்கும் நிகழ்ச்சி, நாங்கள் பழிவாங்கிறதுக்கு தான் பண்ணுறோம் இந்த மாதிரி அரசியல். நான் வந்து இப்போ இருக்கிறது சோஷியல் மீடியாவில், நான் வந்து சோஷியல் மீடியாவில் நாங்கள் என்ன பண்ண வந்திருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத தான் உங்கள்கிட்ட முறையிடுறோம். என்ன சொல்கிறோம், நாங்கள் இதை சீர்படுத்துகிறோம். இந்த மாதிரி தொடர்ந்து இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி கோபதாகமாக எழுதுறதுக்கு எங்களுக்கு அந்த உணர்ச்சிகள்லாம் இருக்குது. ஆனால் அது மாதிரி எழுதுகிறவங்களோட துன்பப்படுறாங்கள்ல, அந்த பழி வாங்குதல் இருக்குல்ல, அந்த குடும்பத்தோட துன்பம் இருக்குல்ல, அது வந்து எங்கள் மாநில தலைவருக்கு வருத்தத்தை கொடுக்குது. அவர் தொடர்ந்து என்ன வருத்தப்படுறாருன்னா, ஒரு சாதாரணமாக எழுதுனதுக்கு இவ்வளோ பெரிய பழி வாங்குறாங்களேன்னு வருத்தப்படுறாரு. ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் எங்கள் தொண்டர்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எங்கள் கொள்கை ரீதியாக நம்மளோட சித்தாந்த ரீதியாக நம்ம கட்சியின் சித்தாந்தமும் நம்ம பாரத பிரதமரோட முயற்சிகளும் அவரோட உழைப்பும் நம்ம மாநில தலைவரோட அதீதமான உழைப்பு அவரோட வீரியம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களோட நம்ம இதனால் வரைக்கும் செய்த சாதனைகள், 9 ஆண்டுகள் நம்ம செய்த சாதனைகளை பதிவேற்றுங்க. பொய் அவர்கள் சொல்வதாக இருந்தால் அந்த பொய்யை முறிவிடுவதற்கு உங்களிடம் உண்மையான தஸ்தாவேஜுகள் இருந்தால் அதை பதிவிடுங்கள். அந்த உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தொடர்ந்து பதிவிடுவதாக கற்பனை பண்ணி கொண்டு அதுலேருந்து உங்கள் மேல் வழக்காடுவது எந்த விதத்திலையும் உங்களோட சொந்த பாதுகாப்புக்கு பயனளிக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், எங்களோட செயல்படுறவங்க பாதுகாப்பாக இருக்கணும். மேலும் மேலும் இதில் செயல்படுறதுக்கு மக்களுக்கு ஆர்வமும் உத்வேகமும் வேணும். இதை வந்து முறியடிக்கிற முயற்சியை நாங்கள் முறியடிக்க விட மாட்டோம். தேங்க்யூ.